வணக்கம் புதுகை செய்திகளுக்காக ரிங்கநாதன் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் பாதிப்பு பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் ஆலோசனை வேளாண் உபகரணங்களுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை வரும் பதினைந்தாம் தேதி முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல் குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு அறிவிப்பு சென்னையில் தடை உத்தரவை மீறிய நாநூற்று எண்பத்தெட்டு வாகனங்கள் பறிமுதல் மாநகர காவல்துறை அதிரடி நடவடிக்கை உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினோரு லட்சத்தை தாண்டியது இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தியுள்ளார் பரஸ்பரம் இரு நாடுகளும் இந்நோய் தொற்றுக்கு எதிராக தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து மருந்து பொருட்கள் வழங்குதல் உயர் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய நடவடிக்கைகளை எடுப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர் இத்தகைய நடைமுறைகளை வகுப்பது குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனா் நவீன உலகில் கொரோனா தொற்று மிகவும் ஆபத்தான சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரதமர் மோடியிடம் தெரிவித்தார் மனிதாபிமான நலன் மற்றும் நோய் தொற்றுக்கு எதிரான உலகளாவிய பார்வை குறித்தும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு பற்றியும் இரு தலைவர்களும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டனர் நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் விலக்கு அளிக்கப்படும் கடைகள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வழங்கும் கடைகளுக்கான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஊரடங்கின் போது பாதுகாப்பான இடைவெளியில் அறுவடை விதைப்பு உள்ளிட்ட வேளாண் பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொடர்புடைய கள நிறுவனங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வேளாண் உபகரணங்கள் உதிரி பாகங்கள் அவற்றின் விநியோகம் பழுது நீக்குதல் போன்ற சேவைகளும் விவசாய பெருமக்களுக்கு கிடைக்கும் வகையில் மாநில அரசு தகுந்த உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தவிர நெடுஞ்சாலைகளில் லாரிகள் பழுது நீக்குவதற்கான கடைகள் குறிப்பாக பெட்ரோல் நிலையங்களில் செயல்படும் இதுபோன்ற கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தேயிலை தோட்டங்களில் தோட்டப்பணிகள் மற்றும் தேயிலை பதப்படுத்துதல் தொழிலில் அதிகபட்சம் ஐம்பது தொழிலாளர்களுக்கு மிகாமல் பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது என்றாலும் சமூக இடைவெளியையும் உரிய சுகாதார நடைமுறைகளையும் விலக்கு அளிக்கப்பட்ட கடைகளில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுகாதார பணியாளர்களுக்காக பல்வேறு மருந்து நிறுவனங்களிடமிருந்து பத்து கோடி ஹைட்ராக்சிக் குளோரோகுயினின் மாத்திரைகள் வாங்க மத்திய சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுகாதார பணியாளர்களுக்கு மட்டுமே இந்த மாத்திரையை விநியோகிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட அல்லது தொற்று இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவோருடன் நேரடி தொடர்பில் உள்ள சுகாதார பணியாளர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மாத்திரையை வழங்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தொற்று பாதிப்பால் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வீடு திரும்பியோருக்கு ஹைட்ராக்சிகுளோரோக்குயினின் மாத்திரையுடன் அசித்ரோமைசின் மாத்திரையையும் சேர்த்து வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது படை மருத்துவமனைகளில் கோவிட் தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை வகையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது சென்னை மும்பை ஜெய்சால்மர் ஜோத்பூர் உள்ளிட்ட நகரங்களில் ஆறு தனிமைப்படுத்தும் பிரிவுகளை கொண்ட வசதிகள் ராணுவ படையினரால் பராமரிக்கப்பட்டு வருவதாக ராணுவம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இந்த பிரிவுகளில் சுமார் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தேழு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களில் நானூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பேர் பதினைந்து சிகிச்சை பிரிவுகளில் சுமார் ஏழாயிரம் பேருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது தவிர இந்த பிரிவுகளில் இருப்பவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் மருத்துவ உபகரணங்களை இந்திய விமானப்படையின் உதவியுடன் அளிக்கவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாக அதிகரித்துள்ளது நூற்று எண்பத்தி நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இதுவரை அறுபத்தெட்டு பேர் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தோரு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இதுவரை பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இருவர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஒன்பது பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆறு பேரும் உயிரிழந்தனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் நூற்று அறுபத்தோரு பேருக்கும் கர்நாடகாவில் நூற்று இருபத்தெட்டு பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தெலங்கானாவில் நூற்று ஐம்பத்தெட்டு பேர் உத்தரப்பிரதேசத்தில் நூற்று எழுபத்து நான்கு பேர் ராஜஸ்தான் நூற்று எழுபத்தொன்பது பேர் மத்திய பிரதேசம் நூற்று நான்கு பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாமில் இருபத்தி நான்கு பேரும் மணிப்பூரில் இரண்டு பேரும் மிசோரமில் ஒருவரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பத்து பேரும் ஜார்க்கண்ட் மணிப்பூர் மாநிலங்களில் தலா ஒருவரும் ஹிமாச்சலப்பிரதேசம் கோவா ஆகிய மாநிலங்களில் தலா ஆறு பேரும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒடிஷாவிலும் புதுச்சேரியிலும் தலா ஐந்து பேருக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பரிசோதனை முடிவுகள் வரும்போது அனைத்து மாநிலங்களிலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிகிறது ஊரடங்கு காலத்தில் சமையல் எரிவாயு விநியோகம் தடையற்ற முறையில் சீராக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இதன் மூலம் எட்டு கோடி பேர் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலிண்டர்களில் எல்பிஜி எரிவாயுவை நிரப்பும் நூற்று ஆலைகள் தற்போது தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது தடையற்ற முறையில் அவை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு தட்டுப்பாடின்றி விநியோகிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் நுகர்வோர்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது சிலிண்டர்களை வீடுகளுக்கு சென்று விநியோகிப்போர் உடல் நலம் தொடர்பான தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அந்த அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது கொரோனா பாதிப்புகளை உறுதி செய்வதற்கான பரிசோதனைகளை பெருமளவில் மேற்கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா வத்ரா மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் கொரோனாவை முற்றிலும் தடுப்பதற்கு அரசு மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அதிக அளவில் பரிசோதனை மேற்கொள்வதற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நேரத்தில் மருத்துவ பணியாளர்களுக்கு அனைத்து வகையான ஒத்துழைப்புகளை அளிப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நோயின் தாக்கம் எந்தெந்த பகுதிகளில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரியங்கா வத்ரா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை தேர்தலை தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒத்திவைத்துள்ளது தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து இப்பதவிகளுக்கு கடந்த இருபதாறாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழகத்திலிருந்தும் வேறு சில மாநிலங்களிலிருந்தும் உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் குஜராத் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஆந்திரா ராஜஸ்தான் மணிப்பூர் மேகாலயா மாநிலங்களிலிருந்து பதினெட்டு உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டியுள்ளது இந்த இடங்களுக்கான தேர்தல் கொரோனா ஊரடங்கு காரணமாக ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த தேர்தல் மேலும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்குமாறு அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கவும் ஊரடங்கு காரணமாகவும் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த இருபத்தோரு நாள் ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் பதினைந்தாம் தேதியிலிருந்து பயணிகள் ரயில் போக்குவரத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறை அதன் மண்டல பொது மேலாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது ரயில்வே பாதுகாப்பு பணியாளர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் கார்டுகள் மற்றும் ஓட்டுநர்கள் பராமரிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்கள் வரும் பதினைந்தாம் தேதியன்று பணியில் சேர ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்துமாறும் மண்டல மேலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் ராஜ்தானி சதாப்தி துரந்தோ மற்றும் உள்ளூர் ரயில்கள் உள்ளிட்ட எண்பது சதவீத ரயில்கள் பதினைந்தாம் தேதி முதல் வழக்கமான போக்குவரத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்த பிறகே போக்குவரத்தை தொடங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா தடுப்புக்கு தேவையான முகக்கவசங்கள் மற்றும் சானிடைசர்களை தயாரிக்கும் பணியில் கர்நாடக மாநிலம் ஹூபுளியை தலைமையிடமாக கொண்ட தென்மேற்கு ரயில்வே ஈடுபட்டுள்ளது இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட பெங்களூரு மைசூரு மற்றும் ஹூபள்ளி கோட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான மக்களுக்கு ரேஷன் பொருட்களையும் ரயில்வே வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் இம்மாநிலத்தில் உள்ள மேற்கு சிங்பும் மாவட்டத்திற்கு உட்பட்ட சுருங்கிரேடா கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தபோது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனா் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்திரஜித் மகாத்தா தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவ இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழை எளியோரின் நலன்களை கருத்தில் கொண்டு நிவாரண உதவியும் அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கு தலா பனிரண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகிய அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நான்காயிரத்து இருபத்தி ரெண்டு மூன்றாம் பாலினத்தவர் பயன்பெறுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் தொன்னூறு சதவீதம் தயார் நிலையில் இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடமாடும் காய்கறி சந்தை வாகனங்களை இன்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்களுக்கு கிருமிநாசினி தெளிக்கும் இயந்திரங்களையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் போது தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணங்கள் கட்டாயமாக வசூல் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தாா் ஈரோடு மாவட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஆங்காங்கே நடமாடும் காய்கறி விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தடுப்பு பணிகளில் இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஒவ்வொரு ஊராட்சியிலும் நம்முடைய ஆயிரம் லிட்டர் தண்ணீரில் மூலமாக நச்சுத்தன்மையை குறைப்பதற்கு ஏர் கம்ப்ரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மூலமாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரையிலும் லாரிகள் மூலமாக நாங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டோம் இனி அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் சின்டெக்ஸ் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக கிராமங்கள் அனைத்திலும் அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு துரிதமாக நம்முடைய தொகுதியில் இந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊரடங்கின் போது ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கும் நோக்கில் விருதுநகரில் பிஜேபி சார்பில் மோடி கிச்சன் என்ற பெயரில் உணவு வழங்கும் அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது விருதுநகர் கிழக்கு மாவட்ட பிஜேபி தலைவர் கஜேந்திரன் தலைமையில் செயல்படும் இந்த மோடி கிச்சன் நகரில் உள்ள முப்பத்தாறு வார்டுகளிலும் வசிக்கும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆதரவற்றோர் மற்றும் இயலாதவர்களின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று இருவேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வறுமையில் உள்ள நூற்றி எண்பது குடும்பத்தினருக்கு மோடி கிச்சன் சார்பில் அரிசி பருப்பு மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக சென்னை நகரில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை நானூற்று எண்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தடையை மீறுபவர்களை கண்காணித்து நடவடிக்கைகளை எடுக்க சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் இது தவிர ரோந்து வாகனங்கள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை சென்னையில் காவல்துறையினர் மேற்கொண்ட கண்காணிப்பு பணிகளின்போது நானூற்று எண்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின்போது நூற்று அறுபத்தி ரெண்டு இருசக்கர வாகனங்கள் இரண்டு இலகுரக வாகனங்கள் ஆறு ஆட்டோக்கள் என மொத்தம் நூற்று எழுபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்ட போது விதிகளை மீறி வாகனங்களை ஓட்டியவர்கள் மீது நூற்று அறுபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் விழுப்புரத்தில் இன்று உயிரிழந்தார் தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பிய மூன்று பேர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அதில் ஐம்பத்தோரு வயது நபர் ஒருவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதையடுத்து அவரது உடல் பாதுகாப்புடன் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் உறவினர்கள் இருபது பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கோவிட் தொற்று பரவாமல் தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ரெண்டு வயதான நபருக்கு தில்லி சென்று திரும்பிய நிலையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து பத்தையால்பேட்டை பேட்டை பகுதியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி நோய் பரவாமல் தடுக்க தீவிரமாக கண்காணித்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து திருப்பாச்சூர் பகுதியில் இருளர் இன மக்களுக்கு நிவாரண உதவித்தொகை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் மேலும் அனைத்து மதங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுடன் ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற இருந்த ஐநா பொது சபை கூட்டங்கள் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதுமே பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமாக உள்ளது ஐநா தலைமையகம் அமைந்துள்ள நியூயார்க் நகரம் இந்த தொற்றால் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கும் மே மாதத்திற்கும் இடையில் நடைபெற இருந்த பொது சபை கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் வருடாந்திர உயர்மட்ட கூட்டத்தை ஒத்திவைக்கும் திட்டமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது சீனாவில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனால் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்தும் மூன்று நிமிடங்கள் நிறுத்தப்பட்டன சீனாவில் கோவிட் தொற்றால் மூவாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அவர்களுக்கு தேசிய அளவில் மூன்று நிமிட அஞ்சலி செலுத்த அரசு உத்தரவிட்டது அதன்படி வாய் வழியாகவும் கார்கள் மூலமும் ஒலி எழுப்பப்பட்டன இதையடுத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நாடு தழுவிய அளவில் பொதுமக்கள் மூன்று நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் கோவிட் தொற்று காரணமாக இந்தியாவில் நடைபெற இருந்த பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பாக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின் பணிக்குழு ஆலோசனை நடத்தியது அப்போது கோஸ்டாரிக்காவில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெற இருந்த இருபது வயதிற்குட்பட்ட மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் மற்றும் இந்தியாவில் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருந்த பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ஆகியவற்றை ஒத்திவைக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டது இதன்படி போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தாறாக உயர்ந்துள்ளது இன்று காலை நிலவரப்படி உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து இருபத்தி இருநூற்று பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ரெண்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் அதிகபட்சமாக பதினான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று பேருக்கு கோவிட் பத்தொன்பது தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தொன்னூற்றோராயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து இருநூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து ஐநூற்று ஏழு பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து மூன்றாயிரத்து நூற்று மூன்று பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்தில் மூன்றாயிரத்து அறுநூற்றி ஐந்து பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் முப்பத்தெட்டாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் எந்த பகுதியில் மழை பதிவாகவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சேலத்தில் அதிகபட்சமாக நாற்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் ஆலோசனை வேளாண் உபகரணங்களுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை வரும் பதினைந்தாம் தேதி முதல் பயணியர் ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல் குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு அறிவிப்பு சென்னையில் தடை உத்தரவை மீறிய எண்பத்தி எட்டு வாகனங்கள் பறிமுதல் மாநகர காவல்துறை அதிரடி நடவடிக்கை உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினோரு லட்சத்தை தாண்டியது இரண்டு லட்சத்து இருபத்தாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் பொதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்